ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் சென்னையில் உள்ள செயின்ட் மேரிஸ் கோ கத்தீட்ரல் சர்ச் என்ற தேவாலயத்தை பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால் என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனை மறக்காம அழுத்திடுங்க. இந்தியாவில் சென்னையில் ஆர்மேனியன் தெருவில் 1658 ஆண்டு கப்பூச்சியன் சபையினரால் கட்டப்பட்ட செயின்ட் மேரிஸ் கோ கத்தீட்ரல் சர்ச் அமைந்துள்ளது. பிரிட்டிஷ் இந்தியாவில் கட்டப்பட்ட மிக பழமை வாய்ந்த தேவாலயங்களில் இந்த தேவாலயமும் ஒன்றாகும். இந்த தேவாலயம் பற்றிய குறிப்புகளின்படி, சென்னைக்கு வந்த முதல் கப்பூச்சியன் ஃபாதர்ஸ் ஆர்மேனியன் தெருவில் 1658 ஆண்டு திறந்த வெளி பந்தலில் வழிபாட்டுத்தலம் அமைத்ததாக கூறப்படுகிறது. இந்த திறந்த வெளி அமைப்பு நீண்ட நாட்கள் நீடித்திருக்கவில்லை. 1692 ஆண்டு இந்த அமைப்பு மீண்டும் கட்டி எழுப்பப்பட வேண்டியதாயிற்று. 1775 மற்றும் 1785 ஆண்டுகளில் இந்த ஆலயம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. 1886 ஆண்டு இந்த ஆலயமானது கத்தீட்ரல் அந்தஸ்தை பெற்றுள்ளது. 1952 ஆண்டு இந்த ஆலயம் கோ கத்தீட்ரலாக மாறியுள்ளது. காரணம், ரோமன் கேத்தலிக் ஆர்ச் டயசஸ் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் மயிலாப்பூர் மற்றும் சாந்தோம் பசிலிக்கா ஆகியவற்றின் கீழ் இது இயங்க ஆரம்பித்தது. இந்த மாதிரியான தேவாலயங்கள் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.